ஸ்கூலுக்கும் போயிட்டு டான்ஸுக்கும் போயிட்டு கராத்தையும் போயிட்டு கிட்டாரும் கத்து அதுதான் ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுத்தாக்கா படிச்சு என்ன பிரயோஜனம் எப்படி இருந்தாலும் அடிதான் வாங்க போறேன் ஸோ நான் ஏன் படிக்கணும் ஸோ இது படிப்புக்கு தடை குழந்தைங்க கத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் பெற்றோர் அவங்களை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத பொறுத்திருக்கு பேரண்டிங் அஞ்சு விதமாக இருக்கு முதல்ல பர்மிஷன் எதை வேணாலும் செய்யலாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது ரெஸ்ட்ரிக்டிவ் எதையும் செய்ய விட மாட்டாங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க மூணாவது இக்னோரிங் எதையுமே கண்டுக்கிறது இல்லை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி நாலாவது பியூனிட்டிவ் சின்ன தப்பு செஞ்சா கூட அபார பனிஷ்மெண்ட் அஞ்சாவது பேலன்ஸ்ட் பர்மிஷனும் இருக்கணும் செய்ய விடணும் அதே சமயத்தில் சிலதெல்லாம் செய்யக்கூடாது அது கண்டிக்கணும் சில விஷயங்களை கண்டுக்காம விட்டுடணும் ஆனா சில தவறுகள் செஞ்சா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும் முக்கியமா என்கரேஜ்மெண்ட் இருக்கணும் அவங்கள ஆர்வப்படுத்தணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு ரெண்டு விதமா இருக்கு அதாவது ஸ்கில் ஃபோக்கஸ்ட் அந்த குழந்தையுடைய ஆற்றல் எப்படி நம்ம டெவலப் பண்றது அவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கு அந்த பொண்ணுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வளர்க்கறது அப்படின்னாக்கா ஸ்கூலுக்கும் போயிட்டு டான்ஸுக்கும் போயிட்டு கராத்தையும் போயிட்டு பாட்டும் கத்துக்கிட்டு கிட்டாரும் கத்து அது நான் சொன்னேன் அதாவது அந்த குழந்தைக்கு என்ன ஸ்கில் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது அந்த குழந்தை என்ன நினைக்குது அந்த குழந்தைக்கு நீங்க அந்த ஸ்கில்லு கத்துக் கொடுக்கறது அது பிடிச்சிருக்கா தேவைன்னு நினைக்குதா அதை என்ஜாய் பண்ணுதா அதுதான் முக்கியம் நான் ரொம்ப பர்மிசிவா இருந்ததுன்னு வச்சுங்க நான் எந்த செஞ்சாலும் ஓகே நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு போயிடும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருந்ததுன்னா நான் படிச்சு என்ன பிரயோஜனம் எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்க போறதில்லை கண்டுக்காம விட்டாக்கா நான் படிச்சு என்ன பிரயோஜனம் யாரும் என்னை கவனிக்கிறது இல்லை அப்பா அம்மா என்ன கவனிக்கிறது இல்லை அப்படி போயிடும் ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுத்தாக்கா ரொம்ப பியூனிட்டிவா இருந்தாக்கா படிச்சு என்ன பிரயோஜனம் எப்படி இருந்தாலும் அடிதான் வாங்க போறேன் ஸோ நான் ஏன் படிக்கணும் அப்படி போயிடும் ஸோ இது படிப்புக்கு தடை பேலன்ஸ்ட் பேரண்டிங் இருக்கணும் அந்த பேலன்ஸ்ட் பேரண்டிங்ல விட்டு கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு தேவையானதும் கொடுக்கணும் எது எது தப்பு தவறுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தடுக்கணும் தவிர்க்கணும் சில விஷயங்களை குழந்தை தவறு செஞ்சாக்கா அது பெரிய தவறு இல்லை அதை விட்டு கொடுக்கணும் இக்னோர் பண்ணணும் அதே சமயம் குழந்தை வழி தவறி போறதுனாக்கா அதை வந்து கண்டிக்கணும் என்கரேஜ் பண்ணணும் அந்த குழந்தைக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு எடுத்து டெவலப் பண்ணணும் அதாவது நான் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு நீ போகணும்னு நினைக்கிறேன் அதனால நீ மெடிக்கல் காலேஜ் போ அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது கோயிங் தான் முடிஞ்சு போச்சு கதை நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன் நீ இன்ஜினியரிங் படி அந்த குழந்தைக்கு சயின்ஸோ இல்லை மேத்ஸோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது கோயிங் தான் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது முக்கியம் கிடையாது குழந்தைக்கு என்ன ஆற்றல் இருக்கு அதை நீங்க டெவலப் பண்றீங்களா அப்படின்றது முக்கியம் அதனால குழந்தை கத்துக்கிறதுக்கு கல்வி ஆற்றலுக்கு பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது போல பயனுள்ள வீடியோஸை பார்க்க ஹாப்பி மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷனுக்கான இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க